இங்க கவலையும் பயமும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம ஒரு நிலை இல்லாம இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி பெரிய பூதம் இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நம்ம இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம மனதை செலுத்த செலுத்த உடன் வந்துட்டு அந்த கவலை பயம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப சிவன் மீது உங்கள் சித்தத்தை வைக்கும் போது, சிவன்பால் உங்கள் சித்தத்தை வைத்து சிவனையே என்று இருந்து விடுவது அப்படிங்கிறது ஆசை இல்லாமல் இருந்து விட்டால் நமக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் சிவத்தை பத்தி உணர தொடங்கிய உடனே அவர்களுக்கு இந்த கவலையும் அதே போல பயமும் நீங்கி விடுகிறது அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருவருக்கு பயம் இருக்கும் கவலை இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற நினைப்புல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கவலை இருக்கும், இது என்ன வரலும் நம்ம கூட இருக்கும், எத்தனை நாளைக்கு நம்மளோட இருக்கும், இது நம்மளை விட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அது எல்லாத்திற்குமே பொருந்தும். உறவுகளாகட்டும் இருக்கும், பொருட்களாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே என்னதுன்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப அந்த கவலை வந்து விடுகிறது. அதே போல அந்த பயமும் வந்து விடுகிறது. இது நம்ம விட்டு நீங்கி விடுமோ போய் விடுமோ அப்படிங்கிற அந்த பயமும் வந்து விடுகிறது. அதுதான் எப்பவும் சொல்லப்படுறது, சிவனை சரணடைஞ்சிருக்கியா அப்படின்ட்டு. சிவனை சரணடைவதும் நம்மால் முடியாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப ஆசை இல்லாம போச்சுன்னா சிவன் வந்து நம்ம பிடிச்சுப்பார், அவ்வளவுதான். ரொம்ப உண்மையான விஷயம் அப்படிங்கிறது. நீங்க சாமி கும்பிடணும் அப்படின்னாலே அவரோட அருள் வேண்டும். அப்ப அவரை சரணடையணும் அப்படின்னா கண்டிப்பா அவரோட அருள் வேண்டும். அப்படி இருந்ததுனால தான் நம்மளால முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சிறிய வேலை அப்படிங்கிறது ஆசையிலிருந்து வெளியே வர்றது. அப்படி வந்துட்டு அந்த நாமத்தை பற்றி கொண்டு